ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று இனேபிள் பண்ணணும், அதாவது யூடியூப்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று இனேபிள் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் 4000 வாட்சவர்ஸ், 4000 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதில் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து ஓரளவுக்கு வீடியோஸ் போட்டாலும், ஒரு வீடியோ கூட ஓரளவுக்கு வியூஸ் போனாலும் கூட உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 4000 அவர்ஸ் வாட்ச் டைம் வந்து உங்களுக்கு வாட்சவர்ஸ் கரெக்டாக 4000 வரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோஸ் வந்து நிறைய நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதே சமயம் குறிப்பிட்டு ஒரு வீடியோ வந்து லென்த்தை நீங்கள் அதிகப்படுத்தணும், அதே சமயம் அது போர் அடிக்காத மாதிரியும் இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் மேக் பண்ணும்போது டைம் அதிகமாக எடுக்கும், ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணாலும் கூட அதில் வாட்ச் டைம்ங்கிறது அந்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கையில் ப்ராப்பராக நம்ம வந்து இந்த 4000 வாட்சவர்ஸை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா எக்ஸ்ப்ளோரான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், உங்களுடைய சேனலில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும், எதுனாலும் பிரச்சனையே கிடையாது. குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுறது, அதாவது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு உள்ளேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம்னே வச்சுக்கோங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் வீடியோஸ் அப்படிங்கிறது ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே, 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கலாது, குயிக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் லாங் வீடியோஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், நீங்களே நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நான் கூட இப்போ இந்த லாங் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நான் பேச வேண்டியிருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வீடியோஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒன்றே ஒன்றா நம்ம செஞ்சு லாங் வீடியோஸ் வந்து ரொம்பவே கொண்டு போக வேண்டியிருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். பட் அந்த ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நம்ம 2 வீடியோ 3 வீடியோன்னு போட்டுக்கலாம். லாங் வீடியோ அப்படிங்கிற ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற அந்த 2 ஷார்ட் வீடியோ பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த ஒரு லாங் வீடியோவே பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பிகினர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்க லாங் வீடியோஸ் அப்படிங்கிற ஒண்ணு மேக் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அப்பப்போ எப்பவாவது வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோஸ் மேக் பண்ணுங்க. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து அதிகமா கொடுக்க பாருங்க. கன்சிஸ்டன்சியா நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து இப்ப சொல்றேன். அதனால மேக்ஸிமம் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கிறதுக்கு ஷார்ட் வீடியோஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்றது 1 மினிட்டுக்கு பிலோ அந்த ஷார்ட் வீடியோவை நான் சொல்லல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்சர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் இந்த மாதிரி ஷார்ட் வீடியோவும் மேக் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து லாங்காக ரொம்ப லாங் வீடியோ மாதிரி இந்த 10 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு மேலே அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அப்பப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ரெகுலராக என்னால் வீடியோஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்ல நினச்ச முக்கியமான ஒரு விஷயம், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து இந்த ஷார்ட் வீடியோ அதிகமாக நான் பண்ண சொல்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ யூடியூப்ல குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ஏ யூடியூப் சேனல்னு எனக்கு ரிலேட்டடாகவே நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய வீடியோ 4 நிமிஷம் இருக்குது, மற்றவங்களுடைய வீடியோ ஒருவேளை 8 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ண நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த 8 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கிற வீடியோக்கு செலவழிக்கிற அந்த டயத்தை விட நம்ம இந்த 4 நிமிஷம் இல்லை அந்த 3 நிமிஷம் வீடியோக்கு செலவழிச்சோம்னா குயிக்காக நம்ம அதுலேயே கற்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இதெல்லாம் பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து டைம் வந்து ரொம்ப போகிற மாதிரியே இருக்கிறதால குறிப்பிட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து குயிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியை தான் தேடுவாங்களே தவிர்த்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறங்கிற பேரில் ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ண தான் நினப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 8 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் வீடியோ மேக் பண்ண முடியலனாலும் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம். ஸோ கைஸ், இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனை இனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த வீடியோஸ் வந்து எனக்கு மானிட்டைசேஷன் இனேபிள் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, அது என்ன மாதிரிலாம் எனக்கு வாட்சவர்ஸை கொண்டு வந்தது அப்படிங்கிறத முக்கியமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம், எவ்வளோ நேரத்துக்கு மேக் பண்ணலாம், என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ மூலமா பார்க்கலாம். அங்கே கைஸ், நீங்கள் லாங் வீடியோ மேக் பண்ணாலும் ஷார்ட் வீடியோ மேக் பண்ணாலும் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஷார்ட் வீடியோ மேக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு விதத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ மேக் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால நான் பிகினிங் ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணுவோம், அதுவே டெய்லி நம்ம 2 வீடியோ இல்லைனா ஒரு 3 வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 மந்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு இந்த 4000 மணி நேரத்தை ரீச் பண்ணுறதுக்கு.
ஏன்னா நான் போட்ட கண்டென்ட்டும் அந்த மாதிரி தான், அதாவது டிடிஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி கண்டென்ட்டில் போய் அதுக்கடுத்தது போகலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரொடக்ஷன்லேயும் கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணதால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்னுடைய கண்டென்ட்டில் இருந்து 8 minutes அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 minutes பிலோவாக இருக்கும் எல்லா வீடியோஸுமே. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வீடியோ, இந்த ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம், சின்ன சின்ன வீடியோஸ் தான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டு இப்போ வந்து யூடியூப் ரிலேட்டட் போடும்போதும் கூட எனக்கு வந்து லாங் வீடியோ வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது லாங் வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது, குயிக்காக நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஷார்ட் வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணேன். ஒரு நாளைக்கு 2-3 மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங் டைமில் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து தான் முக்கியமாக எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய, எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு அதாவது உங்களுடைய சேனலில் YT ஸ்டுடியோ ஆப்பில் உங்களுடைய சேனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவர் வியூக்கு அடுத்ததாக ரீச் இருக்கும், ரீச்சுக்கு அடுத்து எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஆப்ஷனில் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் உங்களுடைய சேனலில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸையும் பார்த்துக்கோங்க, அதேமாதிரி ப்ரீவியஸ் பீரியடையும் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குங்கிறத. எனக்கு வந்து இப்போ 1:39 காட்டுது, உங்களுக்கு வந்து எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு முன்னே வந்து ஒரு 1:50, 1:55 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கால்குலேட் பண்ணி பார்த்த வரைக்கும் இப்போ ப்ராப்பராக நான் வந்து அதை செஞ்சு காட்டுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 மணி நேரம் அப்படின்னு எடுக்கும்போது அதை வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம 60 seconds அப்படிங்கிறத போட்டு பார்க்கும்போது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 240,000 minutes வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு 2 வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய டோட்டல் வீடியோனுடைய வியூஸும் 2 அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வியூஸ் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1,00,000 வியூஸ் கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1,00,000 வியூஸ் அப்படின்னு சொன்னா இன்ட்டு நீங்க வந்து ஒரு அந்த 2 போட்டீங்கன்னா இப்போ வந்து 2,00,000 ஆகுது. அதுவே நீங்க வந்து இப்போ 2.4 அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா இப்போ 2,40,000 வந்துருது. ஸோ உங்களுடைய ஆவரேஜ் டியூரேஷன் அதாவது உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டியூரேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாட்ச் அவர்ஸ் எவ்வளோ குயிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க கணக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டோட்டல் வியூஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க ஈஸியாக வந்து வாட்ச் டைமை கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற சிம்பிள் மெத்தடை இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வியூஸ் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுடைய சேனலில் வியூ டியூரேஷனையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அவர்ஸை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வர வைக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தானே தவிர்த்து இதை மேஜராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ச் அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு டெய்லி வந்து இவ்வளோ வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆயிருக்கு, இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடி இருக்கு, இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எதனால குறையுது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் பார்ப்பேன். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ கைஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாங் வீடியோவா இருக்கட்டும் ஷார்ட் வீடியோவா இருக்கட்டும் இந்த லாங் வீடியோ அப்படிங்கிறப்போ நீங்க வந்து டயத்தை வந்து எக்ஸ்ட்ராவா செலவிடுங்க, அதாவது ஜஸ்ட் வந்து லென்த்தை மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது போரிங்கான ஒரு விஷயம் மாதிரி போயிடும், உங்களுக்கும் சரி ஆடியன்ஸ்க்கும் சரி. அதுக்காக தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டயத்தையும் நீங்கள் லென்த்தை கவனிக்காமல் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் பேசுகிற வீடியோஸ் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் டைம் வந்து லென்த் ஆகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எல்லா விஷயங்களையுமே பண்ணுங்கள், நீங்களே வந்து போக போக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பேசிக்காக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். யூடியூப்பில் இந்த 4000 வாட்சவர்ஸை எப்படி குயிக்காக நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தையில் தட்டுனா கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி மறக்காமல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலையுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி, பை பை, சீ யூ நெக்ஸ்ட் ஒன். நல்ல வீடியோ சந்திப்போம்.